போலீஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமாதானமே பண்ணியிருக்காங்க. அப்போ தலைமைத்துவம் என்ன பண்ணிச்சுன்னு என்ன பண்ணல தெரில. அப்போ இது வரைக்கும் நடந்த பிரச்சனையை தலைமைத்துவம் கண்டிக்காமல் ஹாய் ஹலோ, திஸ் இஸ் ஆர்ஜியம். ஆக்சுவலி இன்னைக்கு சார்லஸ் ஃபினி அப்படின்ற ஒரு மிஷினரியை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் வீடியோ ரெடி பண்ணேன். பட் இருந்தாலும் ஒரு வாரமாக ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய திருச்சபை, அந்த திருச்சபைக்குள்ளே நடந்த சில குழப்பங்கள், சில குழப்பங்களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே என்ன பண்ணியிருக்குன்னா நடந்திருக்கு காலையில். ஆக்சுவலி நேற்றுலாம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணல, இன்றைக்கி காலையில் தான் ஃபோன் எடுக்கும்போது நிறைய விஷயம்லாம் வந்துச்சு. நான் அதை உங்களுக்கு அப்படியே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, சூப்பர். இது ஒரு திருச்சபையில் நடந்தது. ஆக்சுவலி இது வேறு வெளியே எங்கேயோ பொதுக்கூட்டமோ இல்லை கட்சி மீட்டிங்கோ கிடையாது, இது ஒரு திருச்சபைக்குள்ளே உள்ளே நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆக்சுவலி இது வந்து சாரோனின் ஆர்எஸ்ஏஜி சர்ச் இது எங்கே இருக்குன்னா கோடம்பாக்கம். ஆர்எஸ்ஏஜி சர்ச் வந்து கோடம்பாக்கத்தில் இருக்குது. இந்த திருச்சபையில் நடந்த பிரச்சனை தான் என்னென்னா இது. ஆக்சுவலி அந்த திருச்சபையோட தலைமை பாஸ்டர் இப்போ தான் ரீசண்டாக இறந்தாங்க. அவர் டேட் எப்போனா கரெக்டாக ஒரு மாதம் ஆகுது, 2ஆம் தேதி 4ஆம் மாதம். போன மாதம்தான் 2ஆம் தேதி இறந்தாங்க. இந்த 2ஆம் தேதி இப்போ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாரோனின் ரோஜா ஏஜி திருச்சபை கோடம்பாக்கத்தில் இருக்க அந்த ஏஜி திருச்சபையில் தான் இந்த பிரச்சனை என்ன பண்ணுதுனா நடக்குது. ஆக்சுவலி இது என்ன பிரச்சனைனா திருச்சபைக்குள்ளேயே என்னென்னா பிரச்சனை வந்திருக்கு. இந்த திருச்சபை ஏஜி திருச்சபை கீழே இருக்குது. இதோட தலைமை பாஸ்டர் வந்து சார்லஸ் ஆரோன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு, சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே என்ஏஎஸ் இன்பமே, நிறைய நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் இந்த பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸான பாட்டு இவர். ஆக்சுவலி ரீசண்டாக கூட நிறைய மெசேஜ் எல்லாம் இவருதெல்லாம் ரொம்ப நிறைய நல்லா இருந்தது. ஆக்சுவலி இவங்க அந்த காலத்து ஆளுங்க, நல்லா பேசுவாங்க, விசுவாசத்தை பற்றி கிருபியை பற்றி நல்லா போதிக்கிறவங்க. அந்த திருச்சபையில் நடந்த பிரச்சனை தான், இதில் ஒரு குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஏசுதாஸ் ஏசுதாஸ் அப்படின்ட்டு. அந்த திருச்சபையில் இருக்க ஒரு பாஸ்டோட பேர் தான் என்னென்னா ஏசுதாஸ் அவர் தான் திருச்சபை மக்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இதோட முதல் இதோட பிரச்சனை என்னதுன்னு சொல்லிடுறேன். பாஸ்ட் இறந்துட்டாங்க, இப்போ அந்த சர்ச்சைக்கு பாஸ்ட் யாருன்னு என்னென்னு தெரியணும். இந்த பிரச்சனை நடந்து ஒரு வாரம் ஆகுது. போன ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி 4ஆவது மாதம் நடந்த பிரச்சனை தான். யார் அந்த சர்ச்சைக்கு பாஸ்டர் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அவருக்கு பையனும் இருக்காங்க, சார்லஸ் ஆரோன் பாஸ்டரோட பையனும் இருக்காங்க. இது ஒரு பெரிய கலவரமாகவே என்ன பண்ணுதுனா ஓடிட்டுருக்கு. இதில் மொத்தம் மூணு குரூப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. ஒன்று வந்து ரூபன் சார்லஸ் அப்படின்ட்டு பாஸ்டர் ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து யேசுதாஸ் பாஸ்டர், அப்புறம் வந்து ஏஜி திருச்சபை, இவங்களுக்கு கீழே. இதுக்கு அது இதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க, அதாவது ஏஜி திருச்சபையிலேருந்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேசியிருப்பாங்க. அவங்க பேசினதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே என்ன பண்ணுதுன்னா வெடிச்சிருக்கு. ஓகே, சூப்பர். இது ஒரு பெரிய கலவரமாகவே என்ன பண்ணுதுன்னா இப்போ மூணு பிரச்சனை அந்த சர்ச்சையில் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. தலைமை பாஸ்டரோட பையன் சர்ச்சை நடத்தணுமா, இல்லைன்னா உதவி இன்னொரு ஓலியக்காரர் இருக்கார் அவரும் நடத்தணுமா, இல்லைன்னா ஏஜி திருச்சபையை நடத்துமா அப்படின்னு தெரியாமல் தான் என்ன பண்ணதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலையில் நியூஸ் படி என்னாச்சுன்னா ரூபன் சார்லஸ் அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா
ஊழியத்தை அவர் கையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. இவர் தான். ஓகே, இவரோட கையில் தான் அந்த ஊழியத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, நான் ஒரு வீடியோ நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பர், இதுதான் சத்தம் இல்லையா? ஓகே, இந்த வீடியோவை பார்த்தீங்களா? இதில் நான் இந்த சர்ச்சோட பிரச்சனை இதை பற்றியெல்லாம் நான் பேசலை. இப்போ நான் என்ன இதுலேருந்து சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஃபீட்டை ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா கூட்டமாகவே இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இன்னொரு தடவை காட்டுற பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. ஆக்சுவலி அவரோட திருச்சபையில் மொத்தமே ஒரு 2000 பேருக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் என்ன பண்ணுவோன்னா அதை தாண்டிலும் அதிகமாக வரும். பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த சர்ச்சில், அதில் பார்த்தா வெறும் 150 பேர் தான் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை அதை பேசி தீர்த்துருக்கலாம், இல்லைன்னா அவங்களே உட்காந்து என்ன பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். இல்லை ஏஜி திருச்சபையில் வந்து உட்காந்து பேசியிருக்கலாம், பேசியிருந்தால் முடிவு வந்திருக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நிறைய அதில் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம அதை அதுக்குள்ளெல்லாம் போக தெரியல. பட் இருந்தாலும் இப்போ விசுவாசிங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இடறிட்டாங்க. இதனால் நிறைய பிரச்சனைகள் என்ன பண்ணுன்னா வரும். ஏன்னா நிறைய இயக்கம், நிறைய திருச்சபைகள் இது மூலம் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. திருச்சபையோட வரலாறு நிறைய எடுத்து பார்த்தோன்னா அது குறிப்பிட்டு ஒரு தலைமை போதகர் இருக்காருன்னா அவர் கீழே வரவங்க அவர் கீழே ஊழியம் செய்துட்டே என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சு போகிறாங்கன்னா பிரிஞ்சு போகிற மொத்த பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊழியம் அப்படியே என்ன பண்ணுதுன்னா ஸ்டாப் ஆகிடுது. தலைமை பாஸ்ட்டு அவங்க திருச்சபை அந்த ஊழியங்கள் வளர்ந்துட்டே தான் இருக்கு. ஆனால் அதுக்கு பிரிஞ்சு போனவங்களோட வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ யேசுதாஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுட்டு போயிட்டாரு, நல்லது ஓகே. ஆனால் அங்கே பிரிஞ்சு போனவங்களோட விசுவாசிகளோட நிலைமை எப்படின்னா அதை தான் என்ன பண்ணணும், யோசித்துக்கணும். இப்போ உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. திருப்பம் இந்த திருச்சபைக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா வரவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள மனசில் சின்ன மனஸ்தாபம் இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ போனவங்கள நல்ல வழியில் நடத்தினா ஓகே, திரும்பவும் அங்கே ஏதாவது பிரச்சனையாகி அதில் ஏதாவது கலவரங்கள்லாம் வந்துச்சுன்னா விசுவாசிகளோட நிலைமை என்னாகணும், மோசமாகும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுதுனா இந்த பிரச்சனைகள் நடக்குது. எந்த திருச்சபை எடுத்தாலும் அந்த வளர்ந்த திருச்சபைகள் பின்னாடி வர கூட்டங்களில் இந்த பிரச்சனைகள் என்ன பண்ணுதுன்னா நடக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். மிஷினரி ஊழியம் செய்கிறவர்கள் நிறைய பேர் பெரிய ஊழியத்துக்கு கீழே என்ன பண்ணாங்கன்னா ஊழியம் செய்தாங்க. சின்னதாக அந்த ஊழியத்தில் ஒரு முடிவு எடுத்ததுனால நிறைய பேர் அந்த மிஷினரி ஊழியத்துலேருந்து தனியாக என்ன பண்ணாங்கன்னா ஊழியத்தை என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர், நிறைய மிஷினரிகள், நான் இப்போ குறிப்பிட்ட அதை பேரெல்லாம் சொல்ல, பின்னாடி வேணால் வர வீடியோக்களில் என்ன பண்ணுறேன்னா நான் மிஷினரிகளை பற்றி எடுக்கும்போது நான் அதை சொல்கிறேன். கண்டிப்பாக அதை கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த பிரச்சனைகளை என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். நல்ல ஆரம்ப காலத்தில் நல்லா இருந்த ஊழியங்கள் சில பேர் எடுக்கிற தவறான முடிவுகளினால ஊழியங்கள் என்ன பண்ணுதுன்னா உடையுது. இதனால் நிறைய பிரச்சனைகள் என்ன பண்ணுதுன்னா வருது. இதை பார்த்தாலே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுகிற கூட்டத்தை போல் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. ஆனால் பைபிளில் அப்படி எங்கேயும் என்ன பண்ணலன்னா சொல்ல, பேரையும் புகழையும் தேடி போகணான்னு தான் பைபிள் என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. ஆனால் பேரையும் புகழையும் தேடி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் தலைமை சபை கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலான்னு என்ன பண்ணுறேன்னா நினைக்கிறேன். நிறைய தலைமை சபைகள் இப்படி தான் பண்ணுது. நல்ல பிரபலமான ஊழியங்கள் இல்லைன்னா நல்ல வளர்ந்த ஊழியங்களை பிரபலமான திருச்சபைகள், பிரபலமான இயக்கங்கள் நாங்கள் எடுத்து அதை நடத்துகிறோன்னு அவங்க தலைமையில் வர்றதுனால அதனால் திருச்சபைக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா பிரச்சனை வருது. தலைமைகள் கொஞ்சம்
கேர்ஃபுல்லாக என்ன பண்ணலாம், ஊழியத்தை என்ன பண்ணலாம் செய்யலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சார்லஸ் ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றத யோசித்து பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த காலகட்டங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா ஊழியத்தை செய்தாங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ 2000 பேர்கிட்ட வந்திருக்காங்கன்னா, அவ்வளோ விசுவாசம் மக்கள் இருக்காங்கன்னா, அப்போ அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு உதவி செய்திருப்பார், எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஆறுதலாக இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவ்வளோ பயம், அவ்வளோ கூட்டங்களை என்ன பண்ணாங்கன்னா தனக்கு ஆண்டவருக்கு பின்னாடி கொண்டு வரார்னா, அவர் எவ்வளோ கடினமாக உழைச்சிருப்பார். அவருக்கு ஏற்கனவே நிறைய உடம்பு நல்லா சரியில்லாமல் இருந்தார். இருந்த போதிலும் ஊழியங்களை என்ன பண்ணார்னா நிறைய செய்தார், செய்து நிறைய ஆத்துமாக்களை என்ன பண்ணார்னா ஆதாயம் படுத்தினார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில் இது அவர் பரலோகத்துலேருந்து பார்த்தார்னா உண்மையாகவே என்ன பண்ணுவார்னா கஷ்டப்படுவார். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்த ஜனங்களை இப்படி திருச்சபை இப்படி ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே வந்து இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தா உண்மையாக என்ன பண்ணுவானா கஷ்டப்படுவார். நான் தலைமைத்துவத்தையும் குறை சொல்ல, இல்லை அங்கே இருக்கிறவங்களையும் என்ன பண்ணலாம் குறை சொல்ல, ஓகேவா? ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இதில் நான் இன்னொரு ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன். அந்த ஆடியோ மோஸ்ட்லி எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலன்னா அந்த ஆடியோவை கூட நான் உங்களுக்கு அப்படியே நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணல, அப்படியே உங்களுக்கு அதை நான் போட்டோம் பாருங்க. அந்த ரோசப் ஷரன் சர்ச்சு அந்த நம்பர் இது, அது சர்ச்சுக்குள்ள போலீஸ் எதுக்கு வந்ததுங்க? என்னமா ப்ராப்ளமா இருந்தது? போலீஸ் யார் கூப்பிட்டது உள்ள? நீங்க கூட்டாமடி போலீஸ் உள்ள வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டாங்களா, அந்த வீடியோ எடுத்தவர் வந்து கிட்ட ஒரு அவரோட பேர் தெரியல, பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இது மாதிரி இந்துப்பா, நான் இது மாதிரி இந்த வீடியோவை பார்த்தேன், இதில் சாரோன் சர்ச்சோட ஃபோன் நம்பர் இருந்தது, நான் கால் பண்ணேன், ஏன்பா சர்ச்சு உள்ள போலீஸ்லாம் வந்தது அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா நிறையா விஷயங்கள்லாம் கேட்குறாரு. அதில் கூச்சமே இல்லாமல் நிறையா விஷயங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திருச்சபையில் பிரச்சனை தான், நான் பிரச்சனை இல்லாத இடங்கள் எங்கேயுமே இல்லை. ஆண்டவரே சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லா இடத்துலையும் போராட்டம் இருக்குது. கரெக்ட் தான், ஊழியனால் என்ன நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் பேசியிருந்தால் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும்னு நான் என்ன பண்ணுறேன்னா நினைக்கிறேன். இயேசுவோட ஊழியத்தில் கூட இயேசு உயிர்த்திலேருந்து மரித்து உயிர்த்திலேருந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்திலேருந்து திரும்பவும் பரலோகத்துக்கு போகும்போது, இப்போ ஊழியத்துக்காக மொத்தம் 11 பேர் இருக்காங்க, 12 பேரும் என்ன பண்ணிட்டாங்க ஆகிட்டாங்க, மத்தியாவும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல இப்போ யார் அதில் தலைமைத்துவத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்தது. எல்லாருமே ஒவ்வொரு பேர் சொன்னாங்க. அதில் 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா முக்கியமானவங்க, ஏன்னா எப்போவுமே இயேசு கூடியே, ஓகே, எப்போவுமே இயேசு கூடியே இருக்கிற 3 பேர், ஓகேவா? அதில் பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் வந்துருவாங்கன்னு தெரியும். இப்போ 3 பேரில் யார் வருவாங்கன்றது ஒரு பிரச்சனை அந்த இதில் இருந்தது. ஆனால் பட் இருந்தாலும் ஆவியானவர், அந்த நீங்கள் அப்போஸ்தலரில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவியானவர் வந்து இறங்கும்போது அதில் தைரியம் கொண்டு பவுல், சாரி, பேதுரு எழுந்து என்ன பண்ணான்னா, பவுல் சொல்கிறேன், பேதுரு எழுந்து என்ன பண்ணானா பேசினார். இப்போ எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிச்சு இப்போ தலைமைத்துவம் யாருன்னு என்ன பண்ணிடுச்சு தெரிஞ்சிச்சு. ஆவிக்குரிய திருச்சபையில் இப்போ தலைமைத்துவத்தில் இருக்கிறது யாருன்னா பேதுருன்னு என்ன பண்ணுறது தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சால் பேசி என்ன பண்ணலாம், முடிவு எடுத்துக்கலாம். சரி, ஓகே, பேசி எல்லாம் முடிவு எடுத்து இப்போ பேதுரு தான் முடிவாயிருச்சு. இப்போ பவுல் ரசிக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு வராரு, பவுலும் கொஞ்ச நாள் ஊழியம் செய்துட்டு இப்போ பவுல் ஒரு பிரச்சனை வருது, பவுலுக்கும் பேதுருக்கும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எருசலேமில் வைத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை பார்த்தாங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனை என்னென்னா,
பேதுரு வந்து வெளியில் புறஜாதியார் இடத்துல போகும்போது அங்கே அவங்கக்கிட்ட சாப்பிட்றாரு, யூதர்கள் கிட்ட வரும்போது சாப்பிட்றாரு. ஆனால் புறஜாதியாரும் யூதர்களும் ஒரே இடத்துல இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருனா, யூதர்களின் முறைமைப்படி தான் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு, புறஜாதியாரை கண்டுக்க மாட்டேன்றாருன்னு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைக்கு பவுல் என்ன பண்ணார்னா, இந்த பிரச்சனையை பேதுரு பண்ணுறாருன்னு திருச்சபைக்கு கொண்டு வந்தார். ஓகே, தலைமையே இப்படி பண்ணுதுன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எருசலேமில் கூடுறாங்க. எல்லா தலைமை போதவர்களும் என்ன பண்ணுறாங்க, 12 பேரும் என்ன பண்ணுறாங்க, கூடுறாங்க. எல்லாருமே கூடி என்ன பண்ணுறாங்க, பேசி ஒரு முடிவு எடுத்துகிட்டு, ஓகே இது செய்தது தவறு தான், இனிமேல் இந்த பிரச்சனை வராது, பேசி முடிவு எடுத்ததுனால அந்த அந்த இடத்துல ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை என்ன பண்ணுது, அப்போஸ்தல நாட்கள்லேயே இப்படி இருக்கும்னா நம்ம நாட்கள்லலாம் அது பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் அது பேசியிருந்தால் ஒரு நல்ல முடிவு வந்திருக்கும். இப்போ பேசி பெரிய பிரச்சனையும் ஆகி அதுக்கப்புறம் பேசுறதுனா முடிவு கிடையாது. பிரச்சனைன்னு தெரியும் போதே பேசியிருந்தா அந்த பிரச்சனை அதோட என்ன பண்ணியிருக்கும், முடிஞ்சிருக்கும். யார் அந்த திருச்சபையோட ஊழியர் அண்ணன் என்ன பண்ணியிருக்கும்னா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அதை பேசாமல் விட்டதுனால 1 மாதத்துக்கு மேலே அந்த என்ன பண்ணதுன்னா அந்த தாக்கம் இருந்து அது 24ஆம் தேதி பெருசாக வெடித்து இப்போ 2ஆம் தேதி அது அதோட முடிவு தான் என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கு. ஓகே, இதுலேருந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், திருச்சபையிலோ இல்லை தனிப்பட்ட விஷயத்துலையோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை பேசி ஒரு முடிவு எடுத்தால் அந்த பிரச்சனை என்ன பண்ணும், தலைமையில் இருக்கவங்க திருச்சபையில் இருக்கிறவங்க ஒரு வேளை பேசாமல் இருந்தால் கூட அந்தந்த ஒரு ஒரு திருச்சபை சிஎஸ்ஐ இருக்கும், இல்லை ஆர்சி இருக்கும், இல்லைன்னா மெத்தடிஸ் இருக்கும், லுத்ரன் இருக்கும், ஏஜி இருக்கும், ஏசி இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு திருச்சபை எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒரு ஒரு இயக்கத்துக்கு கீழே தான் என்ன பண்ணுது, நாங்கள் ஓகே ஒவ்வொரு இயக்கத்துக்கு கீழே தான் என்ன பண்ணுது இருக்குது. அவங்க அந்த தலைமையில் இருக்கிறவங்க வச்சு பேசி அதை சுமமாக முடிக்கும்போது பிரச்சனை என்ன பண்ணணும்னா அப்படியே என்ன பண்ணும், முடியும். இப்போ இன்னொரு ஆடியோ என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு வீடியோவும் என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கலவரத்துக்கு இந்த பிரச்சனைக்கு யாரோ அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அவங்க மேலே நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம். அதாவது இந்த பிரச்சனைக்கு யார் காரணமோ அவங்க மேலே என்ன பண்ணுறோம், நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இந்த இந்த பிரச்சனை வராததுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தால் அந்த பிரச்சனை என்ன பண்ணிடுவோம், சுமமாக முடிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம கிரிட்டிசைசன் பண்ணுறோன்னா அதை என்ன பண்ணணும்னா அது கரெக்டாக பார்த்து தான் என்ன பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கிரிட்டிசைசன் பண்ணுறாங்க, பட் தேவையில்லாமல் நிறைய விஷயத்த என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. ஓகே, அதே மாதிரி ரிஃபர்மேஷன், இந்த காலகட்டத்தில் தான் ரிஃபர்மேஷன் முக்கியம். ஏன்னா எழுப்புதல் கண்டிப்பாக சீர்திருத்தம் கண்டிப்பாக என்ன பண்ணால் தேவை. அதனால் திருச்சபையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றியும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த சீர்திருத்தம் வேணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போதே என்ன பண்ணுன்னா தலைமையில் இருக்கவங்க பேசும்போதே உண்மையாகவே சீர்திருத்தம் என்ன பண்ணும், நடக்கும். இல்லை சீர்திருத்தம் நீங்கள் பண்ணலைன்னா வெளியில் இருக்கவங்க தான் என்ன பண்ணும், வந்து என்ன பண்ணணும், பண்ண வேண்டியதாக என்ன பண்ணும் இருக்கும். அந்த திருச்சபையில் இப்போ போலீஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமாதானமே பண்ணியிருக்காங்க. அப்போ தலைமைத்துவம் என்ன பண்ணிச்சுன்னு என்ன பண்ணல தெரில. அப்போ இது வரைக்கும் நடந்த பிரச்சனையே தலைமைத்துவம் கண்டிக்காமல் கடைசியாக தான் வந்து பார்க்குதுன்னு எனக்கு என்ன பண்ணுறது தெரியுது. அந்த விஷயம் அந்த ஆடியோ அந்த வீடியோவை பார்க்கும்போதே அப்படி தான் தெரியுது. அப்போ 4 வாரமாக பிரச்சனை ஓடிட்டுருக்கு, 4 வாரமாக வராமல் கடைசியாக வந்து போலீஸ்லாம் வந்து கடைசி வாரத்தில் வந்து பேசும்போது போலீஸ்லாம் வருதுன்னா அப்போ இதுக்கு மொத்தத்துக்கும் காரணம் என்னென்னா தலைமைத்துவம் என்ன பண்ணலன்னா முன்னாடியே வந்து பேசாதது தான் என்ன காரணம்னு நினைக்கிறேன். என்னோடய கருத்தும் அதுதான். அதனால் தலைமைத்துவத்தில் இருக்கவங்க கொஞ்சம் தெளிவாக என்ன பண்ணுங்கள், பேசுங்க. அப்போஸ்தல நாட்களையும் பிரச்சனை என்ன, நம்ம பைபிளே பார்க்குறோம், அப்போஸ்தல நாட்களையும் என்ன பண்ணுறது பிரச்சனை நடந்து. அதனால் இந்த காலகட்டங்களில் ரிஃபர்மேஷன் நிறைய பண்ணுறாங்க, ஆனால் ரிஃபர்மேஷன் நம்ம தான் ஆரம்பிக்கணும். ஆனால் இப்போ வெளியில் இருக்கவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ரிஃபர்மேஷனே பண்ணுறாங்க. அதனால் திருச்சபைகள் ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இல்லை தலைமைத்துவத்தில் இருக்கன்னு பார்க்குறீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தால் முன்னாடியே என்ன பண்ணுங்கள், பேசிக்கோங்க, முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவரும் திஸ் இஸ் அஜயம் செரஃப், பாய்.